வெல்கம் டு ஃபுட் பாரடைஸ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல கறியை வேக வச்சுக்கலாங்க. மட்டன் அரை கிலோங்க. மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நாலு விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. வேக வச்ச கறியை தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ அதே குக்கரில் 10 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ பட்டை வகை போட்டுக்கலாம். ஏழு வெங்காயம் போட்டுக்கலாங்க. மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வரணுங்க, அது வரைக்கும் வதக்கலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கினா போதுங்க. நாலு தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1, 2, 3, 4 டீஸ்பூனுங்க. ரெட் சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அஞ்சு டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. புதினா ஒரு கை போட்டுக்கலாம். கொத்தமல்லி ஒரு கை போட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் வதக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம்.
இந்த அரைப்படியிலங்க ஒன்றரை அளவு அரிசி போட்டங்க. இப்போ மூணு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. கொதிக்கட்டுங்க. சாப்பாட்டு அரிசிங்க முக்கால் கிலோங்க, 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன், இப்போ போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டி வரட்டுங்க. தண்ணி இன்னும் ட்ரை ஆகட்டுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க, நல்லா கலரை விட்டுக்கலாம். குக்கரை சிம்மில் 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாங்க. விசில் அடங்கிடுச்சிங்க, இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அரிசி நல்லா வெந்து இருக்குங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.